பெங்களூரு வளர்ச்சி ஆணையம் சார்பில் குடியிருப்பு கட்டடம் கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை அப்போது முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா தொடங்கி அனுமதி வழங்கியிருந்தார். இது தொடர்பான ஒப்பந்த பணிகள் ராமலிங்கம் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த கட்டுமான பணிகளை வழங்க ராமலிங்கம் நிறுவனத்திடமிருந்து முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா, அவரது மகன் விஜயேந்திரா, கூட்டுறவுத்துறை மந்திரி சோமசேகர் உள்ளிட்டோர் லஞ்சம் பெற்றதாக சமூக ஆர்வலர் ஆபரகாம் குற்றச்சாட்டு கூறினார். இது தொடர்பாக பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் கோர்ட்டில் அவர் வழக்கும் தொடர்ந்தார். இதனிடையில் கோர்ட்டானது எடியூரப்பா உள்ளிட்டோர் மீது விசாரணை நடத்த அனுமதி வழங்கவில்லை. இதனை எதிர்த்து கர்நாடக ஹைகோர்ட்டில் ஆபரகாம் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த கர்நாடக ஹைகோர்ட் கடந்த 14ஆம் தேதி பிடிஏ குடியிருப்பு கட்டிட திட்டத்தில் நடந்த முறைகேடு மற்றும் ஊழல் குறித்து விசாரணை நடத்தவும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் கோர்ட்டுக்கு உத்தரவிட்டது. பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு கோர்ட் நீதிபதி எடியூரப்பா உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்ற நவம்பர் 2ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி லோக் ஆயுக்தா போலீசாருக்கு உத்தரவிட்டு இருந்தது. இதனிடையில் கர்நாடகா கோர்ட்டுக்கு உத்தரவின் பேரில் பிடிஏ குடியிருப்பு கட்டிட திட்டத்தில் நடந்த ஊழல் குறித்து முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா, அவரது மகன் விஜயேந்திரா, கூட்டுறவுத்துறை மந்திரி சோமசேகர், சசிதர் மரடி, சஞ்சய், சந்திரகாந்த், கட்டுமான நிறுவன அதிபர் ராமலிங்கம், பிரகாஷ் ரவி உள்ளிட்டோர் மீது பெங்களூரு லோக் ஆயுக்தா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்தி தகவல்களை பெற லோக் ஆயுக்தா போலீஸ் அதிகாரிகள் முடிவு செய்துள்ளார்கள். இதற்காக எடியூரப்பா, விஜயேந்திரா, மந்திரி சோமசேகர் உள்ளிட்டோர் விசாரணைக்கு ஆஜராக கோரி லோக் ஆயுக்தா போலீசார் கூடிய விரைவில் நோட்டீஸ் அனுப்ப வைக்கவும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கர்நாடகத்தில் ஊழல் தடுப்பு படை மூடப்பட்டு லோக் ஆயுக்தாவுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது லோக் ஆயுக்தா போலீசார் எடியூரப்பா மீது வழக்கு பதிவு செய்திருப்பதால் அவருக்கு சிக்கல் ஏற்படும் நிலை உண்டாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் முக்கியமாக சம்பந்தப்பட்டுள்ள சந்திரகாந்த், ராமலிங்கம் வேறு யாரும் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்தி ஆவார். தமிழ்நாட்டில் அரசு பணி ஒப்பந்தங்கள் விதிகளை மீறி ராமலிங்கத்துக்கு வழங்கப்பட்டதாக ஏற்கனவே புகார்கள் உள்ளது. இந்நிலையில் தற்போது 12 கோடி லஞ்சம் பெற்றதாக கர்நாடகா லோக் ஆயுக்தா வழக்கு பதிவு செய்திருப்பதால் ராமலிங்கத்துக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கட்டுமான ஒப்பந்ததாரரும் எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்தியுமான சந்திரகாந்த், ராமலிங்கம் மீது கர்நாடகா லோக் ஆயுக்தா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.